ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் ஸ்பெஷல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமுதவனை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் சேவை வந்து விஜய் கதிரவனை வந்து பண்ணியிருக்காங்க, தேர்டு சேவை வந்து பார்த்தீங்கன்னா ஷிவினை பண்ணியிருக்காங்க, ஃபோர்த்து சேவை வந்து ஏடிக்கே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தலைகீழாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் வந்து எனர்ஜியை கொடுத்து வந்து அசீம் வந்து கேமை ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து கேமை வந்து ரெண்டு பேரும் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க, ஏடிக்கே அண்ட் அசீம். இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாமல் வந்து சேவிங் ஆர்டரை வந்து மாற்றி பண்ணுறாங்க. பிக்பாஸில் வந்து அன்ஃபேவராக பண்ணுறது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமுதவாணன் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அமுதவாணனுக்கு வந்து டைட்டில் வின்னர் கொடுக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறதும் தெரியலை. ஏன்னா பிக்பாஸோட பிளான் வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும்.